ஏண்டா சாதி விட்டு சாதி லவ் பண்ணி தொலைக்கிறீங்க? உங்கள யாருக்கு ஜாதியோ அவங்கள கொண்டுடுவாங்கடா. லவ் பண்ற எல்லாரையும் கொண்டுடுவீங்களா? கொண்டுட்டு சட்டத்தையும் போய் ஏமாத்திருவீங்களா? இவ்வளவு ஆளுமைகள் இருக்காங்க, படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெளிவரதுல என்ன சிக்கல், என்ன எதனால இந்த தடை? வெளிவரதுல வந்து இன்னைக்கு இருக்கிற சிக்கலுக்கு வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாதி. சாதி தான் இங்க வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. சாதியினுடைய அடிப்படை கூறு என்னன்னா தனிமைப்படுத்துதல். பொது நீரோட்டத்தில் கலக்க விடாமல் செய்வது, இதுதான் சாதியினுடைய அடிப்படை கூறு. அந்த அடிப்படை கூறு சாதியை வேண்டான்னு சொல்லுகிற எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு நடக்குது. அதுதான் இப்ப எனக்கும் நடக்குது. என் திரைப்படத்தை தனிமைப்படுத்துறாங்க, இந்த திரைப்படத்துக்கு திரையரங்கு கொடுக்க கூட கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தான் இங்க திரைப்பட துறையில வந்து இருக்கிறவர்கள்ல 90% பேர் இருக்கிறதுனால இந்த திரைப்படம் தனிமைப்படுத்தப்படுது. இந்த திரைப்படம் வந்து தாமதமாகிறதுக்கு திரைப்படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாருமோ, தயாரிப்பாளரோ, இயக்குனரோ, நடிகர்களோ, தொழில்நுட்ப கலைஞர்களோ காரணம் கிடையாது. இந்த திரைப்படத்துக்கு திரையரங்குகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த திரைப்படத்தை வாங்குவதற்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த திரைப்படத்தை வரவிடாம செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஆட்கள் அதிகமா இருக்காங்க. ஆகவே இந்த திரைப்படத்தை எங்களால வந்து கொண்டுட்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொண்டு வராம இருக்க போறதில்லை, எப்படி இருந்தாலும் கொண்டு வரத்தான் போறோம். தமிழ் சினிமாவில் எப்பவாவது மலர்கிற ஒரு குறிஞ்சி மலர் போலதான் என்னுடைய திரைப்படம் முந்திரி காடு வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஆகவே இது நிச்சயமாக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை இது வந்து பெரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது. பிப்ரவரி 14th வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். காதலர் நாளை ஒட்டி கொண்டு வரணும். இது வந்து ஒரு காதல் திரைப்படங்கிறதுனால அந்த காதலர் தினத்துல இதை கொண்டு வந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்கோம். சாதி விட்டு சாதி லவ் பண்ணி தொலைக்கிறீங்க, சட்டத்தையும் போய் ஏமாத்திருவீங்களா?